இந்தியாவில் இரண்டு காலபைரவர் கோவில் மட்டுமே நிறுவப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் காசியில, நெக்ஸ்ட் தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் தட்சண காசி பைரவர் கோவில் தான் உள்ளது. 9வது நூற்றாண்டில் அதியமான் மன்னரால் உருவாக்கப்பட்ட காலபைரவர் கோவில். 1200 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்ட கல்வெட்டுகள். டெம்பிள் அண்டு டிராவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா இந்த டிராவல் ஏஜியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். உலகத்தில் புகழ்பெற்ற காலபைரவர் கோவிலுக்கு நீங்கள் எப்படி போகிறதுனா, தருமபுரி மாவட்டத்திலிருந்து 7 கிலோமீட்டரில் அதியமான் கோட்டை, அதியமான் கோட்டையிலிருந்து லெஃப்ட் சைடில் ஒரு காலபைரவர் கோவில் இருக்குது. இது 9வது நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பழமையான ஒரு கோவில். அதுவும் அதியமான் மன்னரால் உருவாக்கப்பட்ட கோவில். முதல் முறையாக இந்த காலபைரவர் கோவிலுக்கு நாம கால் எடுத்து வச்சிருக்கோம். இந்த சிவபெருமான் அவர் நினைச்சா மட்டும்தான் நம்ம இந்த திருக்கோவிலுக்கு நம்ம போக முடியும், சரிங்களா? அது மாதிரி இன்னைக்கு வந்து இந்த காலபைரவர் கோயிலை வந்து நாம பார்க்கறதுக்கு நம்மளுக்கு சிவன் வந்து வழிவகுத்திருக்காரு, சரிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே ஒரு போர்டு வச்சிருக்காங்க. இந்த திருக்கோயிலோட ஃபெஸ்டிவல் வந்து இங்கே வச்சிருக்காங்க இந்த போர்டில். இப்போ என்னென்னக்கு பௌர்ணமி வருது, அமாவாசை, தேய்பிரிய அஷ்டமி, வளர்பிரிய அஷ்டமி, இது எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் இந்த திருக்கோயிலுக்கு நீங்கள் வரலாம். அப்படி வந்த பின்னாடி இங்கே தீபம் ஏற்றுற மாதிரி இருந்து, இந்த சொல்லுவாங்களே பூசணிக்காயில் தீபம் ஏற்றுறது, தேங்காயில் தீபம் ஏற்றுறது, எலுமிச்சி பழத்தில் தீபம் ஏற்றுறது, விளக்கில் தீபம் ஏற்றுறது, எல்லாமே இங்கேயே வச்சுருக்காங்க. இங்கே அமௌண்ட் கொடுத்து நீங்களே வாங்கி இந்த திருக்கோயிலில் வந்து நீங்கள் பூஜை பண்ணலாம். பூஜை பண்ணலான்னா நீங்கள் இந்த விளக்கு ஏற்றலாம். அதை ஏற்றிட்டு நாம் 18 முறை இந்த காலபைரவரை சுற்றி வந்தால் நம்ம நினச்ச காரியமும் கடன் பிரச்சனை இது எல்லாமே தீரும்னு இங்கே சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம 18 முறை இல்லைனா 8 முறை ரெண்டில் எதுனா ஒன்று நம்ம இந்த திருக்கோயிலை சுற்றி வந்தால் நம்மளுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். நம்ம காசிக்கு போகிற நிகராக ஒரு கோவில் இங்கே இருக்குன்னா அது நம்மளுக்கு பெருமையானது. இங்கே சிறப்பு தரிசனம் அதெல்லாம் இருக்குது. இங்கே மேலே பார்க்குறீங்களா, இந்த காலபைரவர் தான், இது முதன்மையான காலபைரவர். 64 காலபைரவரில் ஃபஸ்ட்டு உன் மந்திர காலபைரவர் தான் இங்கே இருக்குது. முதன்மையான காலபைரவர் ஸ்டார்டிங்கில் வரும்ல, ஃபஸ்ட் காலபைரவர் தான் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே அடியில் ஒரு கிணறு மாதிரி இருக்குது, பட் இது நம்மளுக்கு என்னான்னு தெரியல. இங்கே கொடிக்கம்பம் இருக்குது, ஒரு நாய். காலபைரவரோட வாகனம் என்னன்னா நம்ம நாயின்னு சொல்லுவோம், டாக். அதுதான் அவரோட வாகனம், சிவனோட வாகனம் இதுன்னு சொல்லுவாங்க. இந்த கொடிக்கம்பம் வந்து 1200 ஆண்டு பழமையான ஒரு கொடிக்கம்பம், அந்த காலத்தில் உருவாக்கின ஒரு கொடிக்கம்பம். உள்ளே பார்க்குறீங்களா, உத்ராஜ் கோட்டை, உத்ராஜ் மாலை எவ்வளோ இருக்குது, அது ஒரு அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இது எதுக்குன்னு தெரியல, இங்கே பூட்டு வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வேண்டுதல் எதுனா நிறைவேறுற மாதிரி ஒரு வேண்டுதல் இது, பட் நம்மளுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே தாலி கயிறு, மஞ்சள் கயிறு, இது மாதிரி பூட்டு, இது எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாமளும் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து சுவாமி திருக்கோயில். இந்த பூஜை இருக்குல்ல, 5 கால பூஜை, காலை 6 மணியிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இந்த பூஜை இருக்குது. இதை நீங்கள் தரிசனம் பண்ணணுன்னா இது மாதிரி டைம் கரெக்டாக வந்துடுங்க. இது உள்ளே இருக்குது, எவ்வளோ அமௌண்ட்டு என்ன கொடுக்குறது எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் நாம் கொடுத்துருக்கோம். இதை பார்த்துட்டு நீங்கள் வரலாம். இதுக்கு மேலே தான் உள்ளே வந்து நம்ம கருவறை போய் பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம வளைஞ்சு வளைஞ்சு தான் இதில் போயிட்டுருக்கணும். இங்கே பார்க்கும்போது அந்த கல்வெட்டு இருக்குல்ல பார்த்தீங்களா, அதியமான் மன்னர் வந்து அந்த காலத்தில் போர் எப்படிலாம் சண்டை போட்டாங்க, என்னென்ன மெட்டீரியல்லாம் வச்சு சண்டை போட்டாங்க, அது எல்லாமே இந்த கல்வெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. இங்கே வந்து அதோட நம்ம வேற ஒரு கோயிலுக்கெலாம் போனால் தண்ணி இதெல்லாம் இருக்காது, பட் இங்கே தண்ணி வசதி எல்லாமே அமைச்சிருக்காங்க. அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் வந்து இந்த கோவில் வந்து இயங்கிட்டுருக்கு. இதில் வந்து இந்த அஷ்டமி நாள், இதெல்லாம் பௌர்ணமி, அமாவாசை, இங்கெல்லாம் நம்ம நிற்கிறது இடம் இருக்காது. அது மாதிரி ஒரு கூட்டமாக இருக்கும். அவ்வளோ ஃபேமஸான ஒரு கோவில். இங்கே வந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க அதிகமான மக்கள் வந்து இங்கே வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வரும்போது பார்க்கலாம். இது தான் நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம், உள்ளே பார்க்குறீங்களே, இதுதான் அந்த காலபைரவர் கோவில். இது வந்து காசிலிருந்து அதியமான் மன்னர் அவங்களோட சீடர்கள்லாம் போயிட்டு எட்டுன்னு வந்து இங்கே வச்சுருக்காங்க. இதோட ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதோட வரலாறு இருக்குல்ல, இங்கே காலபைரவர் கருவறையில் வந்து விதானம், அதனால் மேலே இந்த கூரை இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, இங்கே வந்து 9 நவகிரகங்கள் திருவடிகளை வடிச்சிருக்காங்க. ஏன்னா நாம் ஒரு கோவிலில் வந்து காலபைரவர் கோவிலை மட்டுமே வைக்கக்கூடாது, அதோட அடிஷ்னலாக நம்ம இந்த 9 நவகிரகங்களையும் வச்சுருக்காங்க. அது எதுக்குன்னு கேட்டாங்கன்னா, இங்கே நம்ம 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள் இருக்குல்ல, நம்மளுக்கு இது எதுனா ப்ராப்ளம் இருந்தால் இந்த கோவிலை நம்ம சுற்றி வந்தால் அது பாவங்கள் எல்லாமே கழியும்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த காலபைரவர் கோவில் இல்லாத சிறப்பு இந்த காலபைரவர் கோவில் இருக்குது. அப்படி என்னன்னு நாம் என்னங்கன்னா, இங்கே 2 வாகனம் இருக்குது. காலபைரவரோட வாகனம் வந்து நாய், சிவனோட வாகனம் வந்து நந்தின்னு சொல்லுவாங்களா, அது ரெண்டுமே இங்கேயே இருக்குது. அது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் அப்படியே வெளியே வரோம். இதோட வரலாறு நம்ம தலை வரலாறு நம்ம பார்க்கலாமா? வாங்க, நம்ம கூட சேர்ந்து இந்த வரலாறை நீங்களும் தெரிஞ்சுக்காங்க.
இப்போ வந்து நம்ம 1200 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படியே நம்ம போக போகிறோம். எப்போனா 9வது நூற்றாண்டு. ஏன்னா அதியமான் போரில் வந்து பல போரில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டே இருக்கார். அது இல்லாமல் இங்கே போர் நடக்கும் போது இந்து கோவில் எல்லாமே இடிச்சிடுறாங்க. அதன் காரணமாக அவருக்கு வந்து நம்மளுக்கு படை பலம் இது எல்லாமே இருக்குது, நம்மளுக்கு தெய்வ பலம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாரு. நாம் ஜோதி வேத ஜோதிடர்கள் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதியமான்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி வந்து நம்ம காலபைரவர் கோவிலை வச்சு வழிபடலாம் அப்படின்ட்டு. அது எங்கே இருக்குன்னா காசியில் தான் இருக்குது, ஒரே காலபைரவர் கோவில் தட்சிண காசி காலபைரவர் வந்து அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் வச்சு அதியமான் வந்து வழிபடுறாரு. அப்படி வழிபடுறதுக்கு முன்னாடி காலபைரவர் கோவில் காலபைரவர் சிலை மட்டும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி 9 நவகிரகங்கள் அது சொல்லுவாங்கள்ல, அதை வந்து விதானத்தில் அப்படியே செதுக்கி வச்சுருக்காங்க. அந்த காலத்துலேயே எவ்வளோ 1200 ஆண்டுகளுக்கு முன்பே விதானத்தில் அப்படியே அந்த 9 நவகிரகத்தையே செதுக்கி வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் வீடியோ, அதை வந்து இப்போ நம்ம வரலாறாக பார்க்குறோமா. அதுக்கப்புறம் இந்த எல்லாமே அமைச்சு நம்ம வழிபடும் போது அவரோட வாளை வச்சு வழிபட்டு முதல் போர்லேயே அவர் வெற்றி பெறாரு. இது ஒரு அதிசயமான ஒரு, அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாமே அதோடய காலபைரவர் குலதெய்வமாக வேண்டி அவங்களுக்கு நினச்ச காரியம் எல்லாமே நடக்குமா. ஒவ்வொரு டைமும் போருக்கு போகும்போது இந்த காலபைரவரை வேண்டிட்டு தான் அதியமான் போவாராம். அதுக்கு இல்லாமல் 101 வரலாறு இருக்குது. நம்ம எல்லோரும் புக்கில் படிச்சிருப்போம்ல சின்ன வயசில், அதியமான் ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்கள்ல, அதோடய வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படின்னா அதியமானுக்கு ஒரு அபூர்வமான ஒரு நெல்லிக்கனி கைக்கு கிடைக்கிது, ஒரே நெல்லிக்கனி. அதை சாப்பிட்டா நம்ம வருடங்கள் வாழ்நாள் வந்து நீடித்து வாழலாம் அப்படின்ட்டு அவருக்கு தெரியுமா. ஆனால் நம்ம எப்படியும் போரில் இறந்துருவோம் அப்படின்னு நினச்சிட்டு ஔவையாருக்கு அந்த நெல்லிக்கனி கொடுக்குறாரு. அந்த நெல்லிக்கனி அவங்க சாப்பிட்டு அவரோட தமிழ் மொழியை, நம்ம தமிழ் பற்றெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதை விரிவுபடுத்துறதுக்கோசரம் ஔவையாருக்கு அதியமான் நெல்லிக்கனி கொடுக்குறாங்க. இதுதான் அதோடய வரலாறு. இப்போ தான் இந்த வரலாறு நம்மளுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாததுன்னா தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இந்த வரலாறு நம்ம பார்த்துட்டு, ஆனால் இது அதியமானுக்கு எல்லாமே தெரியுமா, இதை சாப்பிட்டா நம்ம வரலாறுலாம் நான் வாழ்நாள் வந்து கூடலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதியமான் வந்து அப்பயே ஔவையார் கொடுத்து தமிழ் வழியை வந்து நம்ம பரப்பணும் அப்படின்னு சொல்லி பரப்பியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த காலபைரவர் கோவில் வந்து இந்தியாவில் 2 காலபைரவர் கோவிலாக இருக்குது. அதில் ஒன்று காசி, ஒன்று வந்து இங்கே நம்ம அதியமானில் இருக்கா. இதில் வந்து காலபைரவர்லேயே 64 காலபைரவர் கோவில் இருக்குது. அந்த 64 காலபைரவர் கோவிலில் முதன்மையான காலபைரவர் கோவில் நம்ம தருமபுரியெலாம் இருக்குது. அது பெருமை மிக்கு நம்ம ஒரு ஃபேமஸான கோவில், பழைய ஒரு காலபைரவர் கோவில்லாம் இங்கே தான் இருக்குது. அது இல்லாமல் நம்ம காலபைரவரை பார்க்கும்போது 12 ராசிகள் எந்தெந்த பிளேஸில் பார்க்கணுன்ட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. அந்த பிளேஸை நீங்கள் பார்த்து வேணா மட்டும்தான் உங்களுக்கு பல சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கல்வெட்டு இருக்குல்ல, அந்த காலத்தில் நம்ம படத்தெல்லாம் பார்த்துக்கல, ராஜா வந்து இந்த பக்கம் 2 பேர் அந்த பக்கம் 2 பேர் தொட்டில் தூக்கிட்டு போவாங்கலாம் சொல்லியிருக்காங்களா, அதோடய கல்வெட்டு எல்லாமே இங்கே இருக்குது. அந்த காலத்தில் யானையில் வந்து போர் புரிஞ்ச இடமும் குதிரை யானை, இங்கே பார்க்குறீங்களா குதிரை யானை அவரோட வில் அம்பு இது நிறையா பொருளை வச்சு போர் புரிஞ்சு. இங்கே பாருங்கள் இந்த கல்வெட்டு தான் முக்கியமான கல்வெட்டு, அதில் தான் அந்த அதியமான் இருக்கார். இங்கே பாருங்கள் யானை, 2 யானை அதுக்கு மேலே. இதர் கல்வெட்டுகள்லாம் 1200 ஆண்டு பழமையான கல்வெட்டுகள். இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அந்த காலத்தில் இது மாதிரிலாம் செதுக்கி இது மாதிரிலாம் போர் புரிஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக அந்த ஒரு அதியமான் மன்னரை வந்து மறக்காமல் இப்படி ஒரு அழகாக வச்சுருக்காங்க. இதில் வந்து அவருக்கு சாப்பாட பொருள் இதெல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க. எவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த கல்வெட்டு, பிரம்மாண்டமாக இந்த பார்க்குற கல்வெட்டு பார்க்குறங்க. அதியமான் வந்து நடுவில் உட்காந்துருக்கு, இந்த பக்கம் வேறு 2 தூக்கிட்டு போயிருக்காங்க. அரசரெல்லாம் தூக்கிட்டு போவாங்கள்ல அது மாதிரி இந்த தூக்கிட்டு போயிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் வேலு இதெல்லாமே இருக்குது, கத்தி இதெல்லாமே குதிரையில் போர் புரிஞ்சிருக்காங்க. ஒரு அற்புதமான ஒரு கல்வெட்டுகள் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி கல்வெட்டுலாம் நம்ம பார்க்குறோம். படத்தில் தான் இது மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அது இல்லாமல் இந்த கோவிலில் மிக சிறப்பான பிளேஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம 27 ராசிகள் இருக்குல்ல, 27 ராசிக்கும் என்னென்ன செடி என்னென்ன பேரில் என்னென்ன செடி நம்ம கும்பிடணும் அப்படின்ட்டு இங்கே வச்சுருக்காங்க. இது வரைக்கும் நம்ம எந்த காலபைரவர் கோவிலும் எந்த இந்து கோவிலையும் நம்ம பார்த்ததில்ல. அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு செடி இங்கே பாருங்கள். என்னென்ன கோவில் உன்னோட நட்சத்திரத்துக்கு என்ன செடி நீ வேண்டனா போதும், அது மட்டும் உனக்கு இருக்கு. எல்லா செடியும் இருக்குது. அப்படின்னா 27 வகையான செடி வந்து 27 நட்சத்திரத்துக்கும் இங்கே இருக்குது. இதுதான் இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு, ஒரு அடிஷ்னலாக ஒரு சிறப்பு. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா நம்ம தருமபுரி மாவட்டத்தில் அதியமான் கோட்டை. நீங்கள் சேலத்துலேருந்து வந்தீங்கனாலே அதியமான் கோட்டையில் பஸ் ஸ்டாப்லேயே இறங்கி உள்ளே பார்க்கலாம். இந்த காலபைரவர் கோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் சென்ட் பண்ணி, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு எதனா கஷ்டம் இருக்கும்போது இந்த காலபைரவர் கோவிலுக்கு வந்து ஒரு முறை வந்து நீங்கள் வேண்டுனா உங்களுக்கு கடன் பிரச்சனை
திருமண பிரச்சனை எல்லா பிரச்சனையும் தீரும்னு இங்கே ஒரு எல்லாரையாலும் நம்பப்படுகிறது. தேங்க்யூ, லவ் யூ ஆல், பாய்.